ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக்ஸுங்க. அதுவும் ஆன்ரோட் ப்ரைஸில். நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸ் 150,000 ரூபாய்க்குள்ளே பைக்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த 5 பைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் வைஸ், அதுக்கப்புறம் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேன் பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக்ஸ் ஆன்ரோட் பிரைஸ் பைக்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான மோட்டார் சைக்கிள்ஸ். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மோட்டார் சைக்கிள் இன்னைக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,45,000 ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து வாங்க முடியும். இந்த பைக்கில் என்ன மாதிரியான இன்ஜின் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 163cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் கூலிங் மட்டும்தான் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 15 horsepower 14 Nm ப்ரொடியூஸ் பண்ணும். 5-speed இயர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 50 km/L வந்து அப்ராக்சிமேட்டாக மைலேஜ் கொடுக்கும். அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 37mm ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனும், ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஹீரோ கிட்டேருந்து நீங்கள் 1,50,000 வாங்கணும் அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS160. இந்த பைக்கோட அப்டேட்டட் மாடல் இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் வந்து பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் அண்ட் இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,000 வந்து ஆன்ரோட் ப்ரைஸில் இன்னைக்கு இந்தியாவில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த NS160யோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160.3cc ஆயில் கூல்டு ட்வின் ஸ்பார்க் DTSI இன்ஜின் தான் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக BS6 அப்படின்னாலே ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருந்தே ஆகணும். ஆனால் இந்த பைக்கில் ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூலிங் கூட கிடையாது. 17 horsepower 14.6 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 km/L வரைக்கும் இந்த பைக்கால் மைலேஜ் கொடுக்க முடியும். டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் இருக்குது, டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான பைக் 1,50,000 NS மாடல், அதாவது எனக்கு NS 200 பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக NS160யை சூஸ் பண்ணலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZS version 4 டீலக்ஸ் மாடல். இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் வந்து அப்டேட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் கண்டிப்பாக 1,50,000ங்க, கரெக்டாக 1,50,000 வந்துடும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட DRLs அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே பொசிஷனிங் மாறி இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc ஏர் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு தான் இருக்குது. 12 horsepower 13 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்பவே ஆவரேஜ்க்கும் கீழேங்க, ஸோ பிலோ ஆவரேஜான பார் அண்ட் டார்க் தான். 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேமிலி செக்மெண்ட் பைக்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்னு சொல்லலாம் FZS version 4 டீலக்ஸ் மாடல். இந்த பைக்கோட மைலேஜ் 14-45 km/L மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக கொடுக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் 41mm, ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் இந்த FZS version 4 தாராளமாக சூஸ் பண்ணலாம் அண்டர் 1,50,000. நாலாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TVSோட அப்பாச்சி RTR 164V. RTR மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ரைடர்ஸ் கூட ஈஸியாக வந்து ரைட் பண்ண முடியும். இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அண்ட் இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்கும். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 ஆன்ரோட் ப்ரைஸில் இந்த RTR 164V அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159.7cc ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது. 17 horsepower 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-45 km/L அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 115 km/L
பர் அவர் இந்த பைக்கெல்லாம் டாப் ஸ்பீட் போக முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் டிவிஎஸ் கிட்ட இருந்து ஒரு 1,50,000 குள்ள ஆன் ரோட் பிரைஸ்ல வாங்கினா இந்த ஆர்டிஆர் 164V பெஸ்டான சாய்ஸா இருக்குங்க. கடைசியா அஞ்சாவது நம்ம பார்க்க போற பைக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160. ஸோ இந்த N160 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு N250 அதே டிசைன் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூ டிசைன் அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட அந்த ஒரு கிளஸ்டரா இருக்கட்டும், இந்த பைக்கோட கலரிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசா இருக்கு. கொஞ்சம் ஃபிளாஷியான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, சேஃப்டி இதெல்லாமே வந்து பெஸ்டா கொடுத்துருக்காங்க. இந்த N160 ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,46,000 இருந்து 1,47,000 குள்ள உங்களுக்கு இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் வரும். டெஃபினட்டா பெஸ்டான பைக்ங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 164cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் 16 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 14 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியர்லயும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு. அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இந்த N160 சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31mm டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. N160 அதாவது NS160 இப்ப அப்டேட் மாடல்லயுமே 31mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அதுல இருக்கு. இதுல 31mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஷாக் வித் நைட்ராக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்ல உங்களுக்கு ஸ்போர்ட்டியான அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் தான் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஃபுல்லா கிடையாது, டிஜிட்டல் அனலாக் இருக்கு. இதுல உங்களால வந்து மொபைல் போன் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது, பட் டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸோட இருக்கு. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு, பை ஃபங்க்ஷனலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெயில் லேம்பும் பாத்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வித் கிளிட்டர் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 பைக் தான் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்பவே பெஸ்டான 1,50,000 ஆன் ரோட் பிரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய டாப் 5 பைக்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 5 பைக்ஸ்ல உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ மாதிரி வேற நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 5 பைக்ஸ்மே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும், அதே சமயம் நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ரைடிங் எர்கனாமிக்ஸ் ஃபேமிலி செக்மெண்ட் பைக்காகவும் இருக்கு இது 5 பைக்குமே. அதே மாதிரி பில்டு குவாலிட்டி, சேஃப்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பெஸ்டான பைக்ஸாக தான் இந்த 5 பைக் இருக்கு. ஸோ ஒரு 1,50,000 ஆன் ரோட் பிரைஸில் ஒரு பைக் வாங்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய பைக்கில் இந்த 5 பைக் முக்கியமாக இருக்கும். இந்த 5 பைக்கில் நீங்கள் எந்த பைக் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.